ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம். கவிராயர் ராம நாடகம் பண்ணி முடித்தவுடன் பூர்வத்தில் கம்பர் ஸ்ரீரங்கத்தில்தான் அவருடைய ராமாயணத்தை அரங்கேற்றியிருந்ததால் தாமும் அதே மாதிரி செய்யலாம் என்று உத்தேசித்தார். திருவரங்கத்திலேயே அரங்கேற்றுப்படி ஸ்ரீரங்கத்தின் வித்வ சமூக பெரியவர்களின் அங்கீகாரம் நூலுக்கு நல்ல பெயரை புகழை கொடுக்கும் என்றும் ரொம்ப காலமாக இருந்து வந்தது. அப்படியே அங்கே போய் கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடந்த பங்குனி ஹஸ்த தினத்தன்றே தம் நூலை அரங்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். கம்பர் அரங்கேற்றிய அதே சந்நிதியில் ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றுவதில் ரொம்ப பொருத்தமுண்டு. என்னவென்றால், ஸ்ரீ ரங்கநாத விக்கிரகம்தான் ராமர் அவதரித்த இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்களின் குலதெய்வம். ராமரும் வனவாசம் முடித்து திரும்பியவுடன் அதற்குத்தான் பூஜை பண்ணினார், தொடர்ந்தும் பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய தயாள குணத்தினால், சிநேக பாவத்திலே பிறந்த தியாகத்தினால் பட்டாபிஷேகம் பார்த்துவிட்டு விபீஷ்ணர் லங்கைக்கு திரும்பின போது அவருக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இக்ஷ்வாக்கு குல தெய்வமும் குல தனமுமான ரங்க விக்கிரகத்தையே கொடுத்து விட்டார். விக்னேஸ்வரர் தான் புண்ணியம் கட்டி கொண்டு ட்ரிக்குகள் பண்ணி அது இந்தியாவை விட்டு போகாமல் ஸ்ரீரங்கத்திலே இருக்கும்படியாக பண்ணினார். காவிய நாயகனான ராமனுடைய குலதெய்வத்தின் க்ஷேத்திரத்திலேயே அவனை பற்றிய காவியத்துக்கு அரங்கேற்றும்படி செய்வது பொருத்தம்தானே? ஸ்ரீரங்கம் வந்து அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்த கவிராயரிடம் அந்த ஸ்தலத்து பெரியவர்கள், ரங்கநாதர் ஆலயத்தில் அரங்கேற்றுகிறீர், ஆனபடியால் முதலில் அவர் மேலே ஒரு பாட்டு போடும் என்று சொன்னார்கள். கவிராயர் அப்படியே பண்ணினார்.